ஃபைண்ட் த எல்சிஎம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் பி ஸ்கொயர், பி ஸ்கொயர் மைனஸ் த்ரீ பி ப்ளஸ் டூ. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ணணும். இது நம்ம ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் போட போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஐ மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். ஐ மெத்தடில் என்ன பண்ணணும்னா லாஸ்ட் இருக்கிற அந்த கான்ஸ்டண்ட்டை வந்து மேலே போட்டுக்கணும், கீழே இருக்கிறது வந்து இந்த நெக்ஸ்ட் எந்த டேர்ம் ஸ்பிளிட் பண்ண போகிறோமோ அது அதோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் இங்கே போட்டுக்கணும். ஸோ நமக்கு என்ன க்ளூனா மல்டிப்ளை பண்ணால் இந்த ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணால் இங்கே மேலே இருக்கிறது வரணும், இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் இங்கே வரணும். ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் டூ இஸ் டூ, ஒன் இன்டு டூ இஸ் டூ, மைனஸ் ஒன் மைனஸ் டூ, மைனஸ் ஒன் மைனஸ் டூ இஸ் மைனஸ் த்ரீ. ஸோ இதுதான் நம்மளுக்கு கான்செப்ட். இப்போ நம்ம இந்த டேர்மை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஜிஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் அப்படியே இருக்கு. மைனஸ் த்ரீ பியை நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம், மைனஸ் பி மைனஸ் டூ பி ப்ளஸ் டூ, இது இங்கே இப்படி இருக்கு. ஸோ நம்ம ரீஆர்கனைஸ் பண்ணுறோம், பிஏ காமனாக வெளியில் எடுத்துட்டு பி மைனஸ் ஒன். இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அதே தான் இங்கேயும் வரணும், அப்போ தான் கரெக்ட். பி மைனஸ் ஒன் இங்கே நம்ம எழுதணும்னா இங்கே என்ன இருக்கு, டூவை காமனாக வெளியில் எடுக்கிறோம், அப்போ டூ பி வரும். இங்கே என்ன இருக்கு, மைனஸ் டூ பி, அப்போ மைனஸ் போட்டால் தான் என்ன வரும், மைனஸ் டூ இன்ட்டு பி இஸ் மைனஸ் டூ பி, மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ப்ளஸ். ஸோ நவ் இட் இஸ் பி மைனஸ் ஒன் காமனாக வெளியே எடுத்துட்டு இட் இஸ் பி மைனஸ் டூ. ஸோ இந்த டேர்மோட ஃபேக்டர் பி மைனஸ் ஒன் பி மைனஸ் டூ. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பி ஸ்கொயர், பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர். ஸோ இதை எப்படி ரீஆர்கனைஸ் பண்ணி எழுதலாம், பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஸ்கொயர். இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கு, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. கரெக்ட், இங்கே ஏ வந்து என்னது பி, பி வந்து என்னது டூ. ஸோ இதோ நம்ம ஸ்பிளிட் பண்ணால் என்ன வந்துடும், P ப்ளஸ் டூ அண்ட் பி மைனஸ் டூ. ஸோ இதுதான் நமக்கு இந்த ஆன்சர் வரும். நவ் எல்சிஎம், எல்சிஎம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் காமனாக எது இருக்குன்னு பார்க்குறோம். எது எது காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பி மைனஸ் டூ, பி மைனஸ் டூ காமனாக இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், பி மைனஸ் டூவை ஒரு தடவை நம்ம எழுதிக்கணும். அப்புறம் வேறு எது காமனாகவே கிடையாது, ஸோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணி எழுதிக்கிறோம். பி மைனஸ் டூ, அப்புறம் இங்கே என்ன இருக்குது, பி மைனஸ் ஒன், இங்கே என்ன இருக்குது, பி ப்ளஸ் டூ. ஓகே, ஸோ திஸ் இஸ் த எல்சிஎம் ஆஃப் திஸ் க்வெஸ்சன்.